உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போட்ட பிச்சை என்று கூறியிருந்ததற்கு அமைச்சர் ஏ.வ.வ வேலு வருத்தம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்துடைய கிளை வந்தது என்று சொன்னால் தர கலைஞர் என்கிற பெருமான் போட்ட அந்த பிச்சை தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்த மதுரைக்கு பல்வேறு பணிகளை இன்றைக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த கேள்வி கேட்டதை பற்றி நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவருக்கு பொதுவாக இன்றைய காலையில் கூட நான் ஒரு தினசரி பத்திரிகையில் அந்த செய்தியை நான் பார்த்தேன். பார்த்த பின்புதான் இப்படி ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்திக்கிறோமா என்ற எண்ணம் கூட எனக்கு அதை பார்த்த பின்புதான் எனக்கு வந்தது. காரணம் நேற்றைய தினம் இந்த பொதுக்கூட்டத்தில் அது கலைஞருடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம். அந்த கூட்டம் கலைஞரால் இந்த தென்னக பகுதியில் என்னென்ன பணிகளெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் பட்டியலிட்டேன். சென்னைக்கு அடுத்தபடியாக மாநகராட்சியை மதுரைக்கு கொண்டு வந்ததே கலைஞர் என்பது அனைவருக்கு தெரிந்த ஒன்று. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து இந்த தென்னக பகுதியில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற மக்களெல்லாம் தன்னுடைய வழக்குகளை தீர்த்து கொள்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்னைக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் நாம் சென்னைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் காலம் இரண்டு தினங்கள் மூன்று தினங்கள் பண விரயங்கள் இப்படிப்பட்ட நிலைகளை மாற்றி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் இங்கே இந்த உயர்நீதிமன்றத்துடைய கிளையை கொண்டு வருவதற்கு அவர் பெரிதும் பாடுபட்டதோடு மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் வைத்து நாடாளுமன்றத்தில் பேச வைத்தார்கள். அன்றைய பிரதமச்சரிடத்தில் வலியுறுத்தின் அடிப்படையில் தான் அவைகள் வந்தது. கட்டடமும் அவர் தான் கட்டி கொடுத்தார். அப்படி ஒரு அடையாளம் உண்டு என்று நான் சொல்லிக்கொண்டு போகிற பொழுது அவரை பெருமைப்படுத்துகின்ற வகையில் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு தவறான வார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறது. அதை அவருடைய கொடை என்று நான் சொல்ல வந்தவன் அதை மாற்றி ஒரு வேறொரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த வார்த்தையை நான் இப்பொழுது உங்கள் மூலமாக நான் திரும்ப பெற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தி கூடாது என்பதில் கூட எனக்கு ஒரு அந்த காலை செய்தி பார்த்திலிருந்து எனக்கு ஒரு மன உளைச்சல் கூட உண்டு. எனவே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, திரும்ப பெறுவதும் அல்ல. அதற்காக நான் உண்மையாக வருத்தத்தை கூட நான் அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக நீங்கள் சொன்னதால் சொல்லுங்கள், உயர்நீதிமன்றம் அல்ல நீதிமன்றத்தின் மீது எனக்கு அளப்பரிய ஒரு பெரிய மரியாதை உண்டு. அளப்பரிய மரியாதை விட நீதிபதிகள் மீது அதை விட எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. ஏன்னா என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2006-2011 நான் உணவுத்துறை அமைச்சராக நான் பணியாற்றினேன். இன்னும் சொல்ல பணம் சிறப்பாக பணியாற்றினேன் என்று அன்றைய முதலமைச்சர்களை பாராட்டினார்கள். பொது மேடையில் பாராட்டியவர்கள் அந்தளவுக்கு நான் சிறப்பாக பணியாற்றியவன் நான். அந்த அடிப்படையில் நான் சிறப்பாக